வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எம்என் டிஜிட்டல் ஆடியோஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 5.1 ப்ரோலாஜிக் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஆர்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய 5.1 ப்ரோலாஜிக் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு ஏற்கனவே மார்க்கெட்டில் நிறைய போயிடுச்சுங்க. இப்போ வேற எங்கேயும் மார்க்கெட்டில் ஸ்டாக் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. போர்டு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாங்க. இப்படி கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 5.1 எஸ்ஆர்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரோலாஜிக் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதனுடைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 5. இதனுடைய வெர்ஷன் வந்து 5. மாடல் நம்பர் எடுத்திங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆஷா V2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எஸ்ஆர்டியோ 5.1 ப்ரோலாஜிக் போர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. போர்டினுடைய பில்டு குவாலிட்டின்னு நல்லாயிருக்கு. ஓகேங்களா, போட்டிருக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்ல தரமான பிசிபில் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வந்து நல்ல தரமான காம்பனன்ட்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் போட்டிருக்கிய கெப்பாசிட்டர் ஆகட்டும், ரெஸ்டர் ஆகட்டும், எல்லாமே ஒரு நல்ல தரமான ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 ஐஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 2 TLO84 யூஸ் பண்ணுறாங்க. 1 LM3241 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா JRC 4558 ஒரு ஐசி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இதில் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து DC 22லேருந்து 34 வோல்ட் வரைக்கும் DC பவர் சப்ளை வந்து வோல்டேஜ் கொடுக்கலாம். சரி, அந்த வோல்டேஜ் எங்கே கொடுக்கலன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ப்ளஸ் கிரவுண்டு மைனஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம வோல்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாங்க. ஸோ வோல்டேஜ் நம்ம இங்கே கொடுக்கும்போது அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டயட் போட்டு ஆம்பியர் குறைச்சி உங்களுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன டயர் போட்டு வோல்டேஜ் வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு ரெண்டு டிரான்ஸ்டரும் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, போட்டுட்டு வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல வோல்டேஜ் செக்ஷனில் வந்து தனியாக வந்து வோல்டேஜ் லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதிகமாக வந்து வோல்டேஜ் போனாலும் வந்து இந்த இடத்துல வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடியது இது வந்து இன்புட்டுங்க. ஓகேங்களா, லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு இங்கே வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். அடுத்தது அவுட் புட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவுட் புட் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா, கிரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு சப்பு சென்டர் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் சரவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவுட் புட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இங்கே அவுட் புட் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து இன்புட் கொடுக்குறோம், இங்கே அவுட் புட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, 6 சேனல் இந்த இடத்துல அவுட் புட் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பவர் சப்ளை, இங்கே நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்றோம். ஓகே, அடுத்தது பேஸ் டேபிள் எடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து பேஸ் டேபிளுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பேஸ் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் வந்து செப்பரேட்டாக கெய்னர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, லெஃப்ட் சேனல் கெயின் பண்ணிக்கலாம், ரைட்டு சேனலும் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சேனலுமே வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இங்கே பேஸ் ட்ரிபிள் ட்ரிபிள் பேஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இதில் பேஸ் டேபிளுக்காக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சப்பு இந்த இதில் சப்பு ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பு ஃப்ரீக்குவன்சி டியூனிங் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, சப்பு ஃப்ரீக்குவன்சி டியூனிங் பண்ணிக்க முடியும். பேஸ் நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது 80 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வர மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேஸ் வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி சப்புக்கும் தனியாக வந்து கெயினர் கொடுத்துருக்குறாங்க. நாம் இந்த இடத்துல சப்புக்கும் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பும் நல்லா வந்து வெயிட்டாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து சப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்டர். சென்டர் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஐசி தனியாக வந்து ஒரு ஐசி போட்டு சென்டருக்காகவே ஒரு ஐசி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ஐசி போட மாட்டாங்க, தனியாக ஐசி போடாமையே சென்டருக்கு வந்து PF போட்டு எடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டருக்கே வந்து தனியாக ஒரு ஐசி போட்டு இந்த இடத்துல வந்து எடுத்துருக்காங்க. சென்டருக்கும் தனியாக வந்து ஒரு கெய்னர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இதில் சென்டர் சேனல்லையுமே கெயின் பண்ணிக்க முடியும். 75% வந்து வாய்ஸ் வந்து தெளிவாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து சென்டருக்காக கொடுத்துருக்குறாங்க. சென்டருக்கு வந்து 4558 ஐசி போட்டிருக்கிறாங்க.
சப்புக்கு வந்து எல்எம் 324 போட்டிருக்கிறாங்க. மீது ரெண்டுமே வந்து TL-84 தான். அடுத்தது சரவுண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த செக்ஷன் வந்து சரவுண்டுக்காக பேசியிருக்கிறாங்க. சரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டுக்குமே வந்து ரெண்டு கெய்னர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரவுண்டுக்காக வந்து கெயின் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரவுண்டுக்கு வந்து கெயின் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் சேனல் ரைட்டு சேனல் ரெண்டு உங்களுக்கு வந்து டியூனிங் பண்ணிக்கலாங்க. சரவுண்டுக்கு வந்து டியூனிங் பண்ணிக்கலாம், இது வந்து கெய்னர் சரவுண்டு கெய்னர், இது வந்து லெஃப்ட் சேனல் ரைட்டு சேனல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூனிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டியூனிங் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வாய்ஸ் வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இதில் டியூனிங் பண்ணி குறைச்சிக்கலாம். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 95% வந்து வாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுங்க. 5% கண்டிப்பாக வாய்ஸ் வரும். வாய்ஸ் வரலனா வந்து சரவுண்ட் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து இவங்க வந்து ஒரு 95% வந்து வாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி வந்து அருமையாக இருக்குது. இதில் என் அடுத்த அட்வான்டேஜ் ஒன்று எடுத்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து கெய்னர் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவங்க 6 சேனலுக்குமே இவங்க கெய்னரும் இதிலேயே யூஸ் பண்ணிட்டு இதிலேயே கொடுத்துட்டாங்க. நம்ம 6 சேனலுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். அதை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐசிக்கும் ஒரு மாதிரி. இப்போ நீங்கள் TDA-7294 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கெயின் கம்மியாக வருங்க. அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்டெலாம் போட்டோன்னா கெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம TDA-7294 போடும்போது கொஞ்சம் கெயின் அதிகமாக வச்சுக்கலாம். நம்ம மாஸ் வெட்டி இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் கெயின் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கெய்னர் செக்ஷனும் இதுலேயே இருக்குது. நம்ம தனியாக கெய்னர் போட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெய்னர் பண்ணிக்க முடியும், கெயின் பண்ணிக்க முடியும். சப்பும் நல்லா வெயிட்டாக இருக்குது. சரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வராதுங்க, குளராது, அந்தளவுக்கு தெளிய வருதுங்க. அதாவது நமக்கு இதில் போடக்கூடிய பேஸ்டபிளும் சப்பும் வந்து கரெக்டாக வந்து டியூனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடியோ வந்து தெளிவாக வருங்க, பேஸ் பஞ்சிங் வந்து தெளிவாக வரும். ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேஸ்டபிளும் சப்பும் வந்து தெளிவாக வர்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து உங்களுக்கு 50% மேலே போனாலும் ஆடியோ வந்து தெளிவாக வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சில போர்டெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% வச்சுங்க அதுக்கு மேலே போனாலே வந்து கொஞ்சம் உதற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த போர்டில் வராது. ஆடியோ நீங்கள் எவ்வளோ வச்சாலும் வால்யூம் வச்சாலும் வந்து உதறாத அளவுக்கு இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். அவங்க இதில் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா, உங்களுக்கு பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதை இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. தேவைப்படுற நண்பர்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் கேட்லாக் நான் கொடுத்துட்றேங்க. வாட்ஸ்அப் கேட்லாகில் போட்டு விடுறேன். தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆடியோ டெஸ்ட்டை வந்து குடிச்சுக்கு நம்ம ஆடியோ டெஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.